ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்பில் பாலை காய்ச்சும் போது அந்த பாலை மீண்டும் மீண்டும் கொதிக்க வைக்க கூடாதுங்க. அதற்கான அறிவியல் கூறும் காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பால் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு பொருள் தான். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பிடித்ததுன்னு சொன்னா பால் தாங்க. இதுல பல விட்டமின் சத்துக்கள் இருக்கும். ஆனா நம் குழந்தைகளுக்கு சளி பிடிக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே பாலை நன்றாக கொதிக்க வைக்க செய்கிறோம் இல்லையா? ஆனா அப்படி செய்ய கூடாதுங்க. அவ்வாறு செய்தால் பாலின் முழு நன்மையுமே போய்விடும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். பால் கொதிக்க ஆரம்பித்த பிறகு வாயுவை குறைவாகி பாலை நீண்ட நேரம் கொதிக்க வைக்க வேண்டும் என்று நாம் நம்புகிறோம் இல்லையா? அவ்வாறு செய்தால் பாலில் உள்ள நுண்ணுயிரிகள்லாம் அழிக்கப்படும் என்றும் குழந்தை பருவத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டு வர ஒரு விஷயம். பாலை நீண்ட நேரம் கொதிக்க வைப்பதன் மூலம் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அதிகரிப்பதாக சிலரும் சொல்றாங்க. பாலை நல்லா காய்ச்சி கொடுத்தாதான் சளி இதெல்லாம் வராது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது இல்லைங்க. நீண்ட நேரம் பாலை கொதிக்க வைத்தா அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் முழுவதுமே அழிக்கப்பட்டு விடுவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அவ்வாறு கொதிக்க வைத்த பாலை நீங்கள் குடிப்பதால் உங்களுக்கு எந்த பலனுமே கிடையாதாங்க. ஒரு முறை பால் பொங்கியதுமே அடுப்பை அணைப்பது தான் சிறந்த வழி. இனியாவது பாலை மீண்டும் மீண்டும் கொதிக்க வைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை கொதிக்க வைத்தாலே போதுமானது. நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள். நீங்கள் உணவு சாப்பிட்ட பின் பால் குடிக்கிறீர்கள் என்றால் அரை வயிற்றுக்கு மட்டும் உணவு சாப்பிட வேண்டும். ஏனெனில் செரிமான பிரச்சனை ஏற்படும். அதாவது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பால் குடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை வயிற்றோட உணவை சாப்பிட்டு பிறகு பால் குடிங்க, இல்லைன்னா செரிமான பிரச்சனை ஏற்படும்னு சொல்கிறாங்க. வெங்காயம் மற்றும் கத்தரிக்காயுடன் ஒருபோதும் பால் குடிக்கக்கூடாது. இவற்றில் உள்ள ரசாயனங்கள் பாலுடன் கலந்து தோல் நோய்களை ஏற்படுத்துங்க. மீன் அல்லது இறைச்சிகளுடன் பால் சேர்க்க கூடாது. சருமத்தில் வெள்ளை புள்ளிகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாகவே இருக்கிறது. உணவு சாப்பிட்ட உடனேயே பாலை குடிக்கக்கூடாது. ஏன்னா உணவு அஜீரணம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.